हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम उबुगे यूएसएक्कु वांगा मगिल्चिया इरुंगा ना इन्नैक्कु वंदु कास्ट आयन पैन सीसनिंग पण्णिट्टु अदुल सैल्मन फिश करी सेय्य पोरेन वांगा पाक्कलाम लार्ज कास्ट आयन ओड 8 इंच अंड 12 इंच स्किलेट वांगिरुक्केन इदुल वंदु 8 इंच ले फ्रैयुम 12 इंच ले वंदुट्टु कुळम्बु वैक्कलाम इदु सीसनिंग पण्रदुक्कु मुदल्ल नल्ला कळुविक्कणुम இந்த ஸ்கில்லெட் வந்து நான் டார்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் சிலிக்கோன் ஹேண்டிலோடு கிடச்சிது ஸோ இந்த ஹேண்டிலையும் நல்லா கழட்டிட்டு கழுவிக்கலாம் இந்த ஸ்கில்லெட் நல்ல கனமாக தாங்க இருக்கும் டம்பிள்ஸ் எடுத்து கையில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேன் ரெண்டையும் கையில் தூக்கினா இதில் வந்து ப்ரீ சீசன் ஸ்கில்லெட்னா போட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்ம முதல் தடவை சமைக்கும்போது வந்து ஒரு வாட்டி சீசனிங் பண்ணிக்கிறது நல்லது இந்த டார்கெட் சைஸ்லேயே வந்து எப்படி சீசனிங் பண்ணுறோங்கிற வீடியோ இருந்தது கழுவியாச்சு இதை அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ண போகிறேன் சூடானதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிடணும் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் இதை வந்து அவனில் வச்சு 1 hour பேக் பண்ணணும் ஆல்ரெடி நான் 350 Fahrenheit ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது ப்ரீ ஹீட் ஆன உடனே 1 hour வச்சு பேக் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்கில்லெட் நல்லா சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் முன்னாடி அந்த கைப்பிடி அப்புறம் பின்னாடி எல்லாத்துலேயும் தேய்ச்சிட்டு தலைகீழாக கவுத்து வச்சு பேக் பண்ணுவோங்க அவ்வளோதான் இந்த ஈஸியான ப்ராசஸ் தான் இதே மாதிரி பண்ணி 8 இன்ச் ஸ்கில்லெட்டை நான் ஆல்ரெடி உள்ளே வச்சுட்டேன் ஸோ அந்த 12 இன்ச்சையும் எடுத்து வச்சிடலாம் காஸ்ட் அயன் பேன் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க துரு பிடிக்காமல் இருக்கணும்னா அதில் அந்த பேனில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் சமைக்கிற நேரம் போக மீதி நேரத்தில் அதில் தண்ணி உப்படக்கூடாது இந்த வெறும் பேன் வந்து பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சால்மன் ஃபிஷ்ஷை எடுத்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வந்து மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து காஸ்கோவில் எப்பயுமே ஃபில்லட்டாக தான் கிடைக்கும் இல்லை தோலோ இல்லை முள்ளோ எதுவும் இருக்காது இந்த ஃபிஷ்ஷில் ஸோ குழந்தைங்களும் ஈஸியாக கடிச்சு சாப்பிட்லாம் இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு உப்பு மிளகாத்தூள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொத்தமல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இது கூடயே வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை மூடி லெமன் இதெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் கூடவே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் பிரட்டி எடுத்து வச்சிடலாம் இது நல்லா 1 hour ஊறுச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும் மசாலாலாம் ஸோ ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சால்மனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாம் நிறைய விட்டமின்ஸும் இருக்குது அதனால் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சால்மன் ஃபிஷ்ஷு இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுறலாம் அவ்வளோதான் மேரினேஷன் ரெடி ஸோ இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் 1 hour டைமர் வச்சுருந்தேன் அது முடிஞ்சிருச்சு இப்போ அந்த 2 பேனும் வெளியே எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்குங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி 2 நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் காஸ்கோவில் வாங்குற குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம் அதனால கண்டிப்பாக 2 நாளுக்கு இந்த மீன் குழம்பு வரும் இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கு கூடவே வெந்தயம் அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டா வந்து சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கும் இப்போ தக்காளி ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கின உடனே இது கூட மசாலா பொடிகள்லாம் சேர்க்கணும்
அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரைக்கான எண்ணெயை காய வச்சிடலாம். ஆலிவ் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லதில்லை, அதனால் நான் எப்பவும் கெனல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து புளியையும் கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ரெண்டு மூணு வாட்டி கரைச்சா இந்த மாதிரி புளி நல்லா சக்கையாக மிஞ்சிடும், அது மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. இந்த புளியெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வரணும், அப்போ தான் மீன் போடணும். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இந்த மேரினேட் பண்ண மீனை எடுத்து பொரிச்சிடலாம். இங்கே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ மீன் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சால்மன் மீனை வந்து மஞ்சத்தூள் போட்டு எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க, நல்லா மீன் வந்து வெந்துடும். நல்லா கரண்டி விட்டெல்லாம் கலக்க தேவையில்லை, ஏன்னா மீன் வந்து நல்லா உடஞ்சிரும். இந்த சால்மன் மீன் போட்டு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும், குழம்பும் ரெடி ஆகிடும். இதை வந்து காஸ்ட் அயன் பேன்லேயே வைக்காமல் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். இந்த மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. காஸ்ட் அயன் பாத்திரத்தில் எப்பயுமே சமைச்ச உடனே அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கையோட கழுவிடணும். காய வைக்கிறதுக்கு ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சிடலாம், இல்லை அடுப்பு மேலே வச்சு காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை தேய்ச்சி வச்சிடணுங்க. அடுத்த தடவை எடுத்து அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். என்னோட இந்த சமையல் வீடியோவை உங்களோட இந்த அன்னையர் தினத்தில் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக ஒரு சின்ன கவிதை. தனக்கு மரண வழி கொடுத்தவனையும் தான் மரணிக்கும் வரையில் தன் நெஞ்சில் சுமப்பவள்தான் அம்மா. அப்படிப்பட்ட எல்லா அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். சால்மன் ஃபிஷ் கறியும் சால்மன் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சால்மன் ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உவகை யூஎஸ்ஏக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.